கார்த்திக் தீபா சீரியல் June 26 எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்குங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. நம்ம தீபா வந்துட்டு ரம்யாட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, புடவையில் டீ குட்டினத்துனால வேறு புடவையை மாற்றிக்கிட்டோம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன் தீபா நீ கஷ்டப்படுற, இங்கே பாரு நீ அத்தைக்காக பரிகாரம் செய்ய வந்திருக்க, அதனால் உன் மனசில் இந்த வித கஷ்டமும் இல்லாமல் சாமியாரை வந்து பாரு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எங்கள் அத்தையோட புடவையை கட்டியிருக்கிறதுனால எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சேன், ஆனால் அம்மனோட புடவையை கட்டினத்துலேருந்து எனக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதான் நான் உன் பக்கத்தில் இருக்கேன்னு, நான் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை, நீ என்ன பரிகாரம் வேணும்னாலும் செய், அதுக்கு பக்க பலமாக நான் இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அம்மு நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அம்மு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீ என் பக்கத்துலேயே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அம்மு மனசில் யோசிக்கிறாங்க, ஹே தீபா உன் பக்கத்தில் நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியுமா, உன்னை தீட்டுக்கட்டுறதுக்கு தாண்டி உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன் அப்படின்னு அம்மு மனசில் யோசிக்கிறாங்க. தீபா சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அம்மு சாமியாரை பார்க்க போக அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, இன்னும் ஒரு 15 minutes அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கு மனசு ஏதோ சங்கடமாக இருக்குது. கார்த்தி நேராக மீனாட்சியை பார்த்து, அண்ணி காலையிலேருந்து நானும் தீபாவை பார்க்குறேன், தீபாவையே காணுமே நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி காலையிலேயே தீபா எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபா எங்கேயோ போயிட்டாங்களா, எங்கே போனாங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி உங்ககிட்ட தீபா சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சனே, உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி கண்டிப்பாக தீபா உங்ககிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லிட்டு தான் போயிருப்பாள், யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி யோசிக்கிறாரு. அப்போ தான் நம்ம கார்த்திக்கு யோசனை வருது, தீபா ஏதோ செங்கல்பட்டு பக்கத்தில் சாமியாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க, கூட என்னை துணைக்கு கூப்பிட்டாங்க, நான் அம்மாவுக்கு அப்படி இருக்கேன்னு நான் அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அதனால் தீபா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சுத்தமாக ஞாபகத்திலேயே வச்சுக்கல, சரி எத்தனை மணிக்கு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி காலையில் ஒரு 8 மணிக்கு தீபா கிளம்பிட்டாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா மட்டும்தான் தனியாக போனாங்களா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி தீபா மட்டும்தான் தனியாக வீட்டை விட்டு வெளியில் போனான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா மட்டும் செங்கல்பட்டு வரைக்கும் தனியாக போயிருக்காங்களா, சரி நான் இப்போவே தீபாவை பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அம்மாவுக்கு இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா அம்மா கண் முடிச்சா அவங்கள தேடுவாங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு, சரி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தீபாவையும் ரம்யாவையும் காமிக்கிறாங்க. நம்ம தீபா போயிட்டு நேராக ரம்யா கிட்ட, இந்த ஆசிரமம் தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா இந்த ஆசிரமம் தான், இங்கே தான் சாமியாரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாமியார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல், ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சாமியாரை பார்க்க வராங்களே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா இவர் என்ன சொன்னாலுமே பழிக்குமா, அவர்கிட்ட என்ன வேண்டுனாலும் பழிக்குமா, நீ உங்கள் அத்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டு, கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நேராக அந்த சேகரை காமிக்கிறாங்க. சேகர் நேராக ரம்யாவை பார்க்க ரம்யா லைட்டாக கண்ணை செய்வு காட்டுறாங்க, இவ தான் அந்த தீபா அப்படின்னு. உடனே சேகரும் நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு லைட்டாக தலையை சேர்க்கிறாரு. அப்போ நம்ம ரம்யாவும் தீபாவும் போயிட்டு அந்த சாமியார் பக்கத்தில் போய் உட்கார்றாங்க. அந்த சாமியார் வந்துட்டு நேராக ரம்யாவை பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சாமியாரே இந்த அருக்காலே தீபா, இவ என்னுடைய ஃப்ரெண்டு, இவளை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஃபோனில் சொன்னேன், இவ வீட்டில் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. அப்போ சாமியார் நேராக தீபாவை பார்த்து, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, சாமியாரே எங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு ரியான்னு ஒருத்தி வந்தா, அவள் எங்கள் அத்தையை சுட்டுட்டு போயிட்டா, எங்கள் அத்தை இப்போ ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அதை பார்க்கும் பொழுதே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அத்தைக்கு 36 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குமா,
அதுவும் அவங்க இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. அத்தை வந்து நல்லபடியாக பொழைச்சி வரணும், அதுக்காக என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ பரிகாரம் செய்யணும்னு சொல்கிற, அப்போ உயிரை காப்பாற்றணும்னா அதுக்கான பரிகாரமும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சாமி எந்த பரிகாரமாக இருந்தாலும் சரி எவ்வளோ நேரமாக இருந்தாலும் சரி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சாமி அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பரிகாரத்தை நீ ஆரம்பிச்சியன்னா கண்டிப்பாக பாதிலேயே நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சாமி நான் இந்த பரிகாரத்தை நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேயே சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலை உச்சியில் ஒரு அம்மன் கோவில் இருக்கு, அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு நீ இங்கே உள்ள ஆசிரமத்துலேருந்து உள்ள குளத்துலேருந்து தண்ணி மோந்துட்டு போய் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணணும், உன் அபிராமி அத்தையை மனசில் யோசிச்சுக்க, கண்டிப்பாக வந்து சரியாகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, அப்படியே செய்கிறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீ கண்டிப்பாக திரும்பி பார்க்கவே கூடாது, அதுதான் முக்கியம் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சாமி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், எங்கள் அத்தை உயிரோடு வந்தால் மட்டும் போதும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாமியாரும், சரி இப்போவே நீ பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல ரம்யா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு. அப்போ சாமியார் சொல்கிறாரு, இங்கே பாருமா நீயும் போகக்கூடாது, அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக போகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரிங்க சாமி நான் அவ கூட துணைக்கு போகலை, தீபா ரொம்ப தைரியமான பொண்ணு, கண்டிப்பாக அவ சிங்கிளாக போய் சமாளிச்சுட்டு வந்துடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு சாமியார் சொல்கிறாரு, சரி இவ கூட யாரும் போகக்கூடாது, முக்கியமாக இங்கே பாருமா நீ அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது திரும்பி பார்க்கக்கூடாது, அப்படி நீ திரும்பினீன்னா கண்டிப்பாக யமன் உன் அத்தையோட உயிரை எடுத்துருவார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, சாமியாரே கண்டிப்பாக நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரம்யாவை சேகர் பார்க்குறாரு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட தீபா சந்தேகப்படாத அளவுக்கு நீ நடிச்சிட்ட, நீ நினச்சதை விட அதிகமான பேமெண்ட் உனக்கு கிடைக்கும், தீபா மலையில் போயிட்டு அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு கீழே வரும்பொழுது நீ இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடாது, ஏன் இந்த ஆசிரமே இருக்கக்கூடாது, ஏன்னா கத்தி ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த சாமியாரும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரம்யா நேராக தீபாட்ட போகிறாங்க. தீபா போயிட்டு, இங்கே பாரு தீபா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாமியார் சொன்ன மாதிரி நீ இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன ரம்யா சொல்கிறேன், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக எப்பேற்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரி நான் செய்கிறேன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ பாதிலேயே நிப்பாட்டுற அப்படின்னு. அதுக்கு அம்மு சொல்கிறாங்க, தீபா நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாவது ஆகிட்டுன்னா என்னால் கண்டிப்பாக தாங்க முடியாது, கார்த்தியும் தாங்கிக்க மாட்டார் தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல ரம்யா நான் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குளத்தில் தண்ணி மோக்குறாங்க. தண்ணி மோந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த கோவிலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ரம்யா நேராக சேகரிட்ட, இங்கே பாரு அந்த தீபா பரிகாரத்தை ஆரம்பிச்சிட்டான், கண்டிப்பாக போய் அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு திரும்பி வருவான், அப்போ இந்த ஆசிரமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த சாமியாரும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக அங்கே உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்து லாரியில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த இடத்துல நிற்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபா அந்த மலைக்கு ஏற போகிற நீ கண்டிப்பாக திரும்பி வரமாட்டேன், அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு நேராக மலையில் ஏறுறாங்க. மலையில் ஏறி நேராக அந்த அம்மன் கோவிலுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு பூசாரி இருக்கார், அம்மா சொல்லுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஐயா எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அபிஷேகம் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, இந்த அளவுக்கு யாருமே பரிகாரம் பண்ணி நான் பார்த்ததே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை வாங்கி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு. அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபாவோட கையில் துண்ணூரை கொடுத்து, இங்கே பாருமா இந்த துண்ணூரை கொண்டு போய் உன் அத்தையோட தலையில் பூசி விடு, கண்டிப்பாக உன் அத்தைக்கு குணமாயிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துண்ணூரை வாங்கிக்கிட்டு அந்த படியிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரம்யா நேராக அந்த வீர ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த வீர ரவுடி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மலைக்கிட்ட தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு அந்த தீபா இன்னரும் அந்த அபிஷேகத்தை முடிச்சுட்டு மலையில் நடந்து வருவாள், அவளை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டுருங்க, இல்லைன்னா அவளை அங்கேருந்து கிட்னாப் பண்ணிடுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா சொல்கிறாரு, மேடம் அவளை நாங்கள் அங்கேயே தள்ளி விட்டுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும், சரி அதுவும் சரி தான், அவளை அங்கேருந்து தள்ளி விட்டுரு, அப்போ தான் யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவள் பாடி கூட வீட்டுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. உடனே அந்த வீராவும், நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு அந்த வீராவும் நாலஞ்சு
ரவுடிகளும் சேர்ந்து அந்த மலையில் ஏறுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த மலையிலேருந்து நடந்து வராங்க. அப்போ தீபாவுக்கு பின்னாடி ரெண்டு பேர் நடந்து வராங்க. இதை அந்த ரவுடிங்க பார்க்கலாம். ரவுடிங்க டக்குன்னு போயிட்டு தீபா கிட்ட ஏய் நெல்லடி அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா கேட்குறாங்க யாரடா நீங்களாம் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஓ அப்போ ரவுடிங்க சொல்கிறாங்க உன் கழுத்தில் காதில் கிடக்கிறத கைட்டி கொடு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க என்கிட்ட எந்த நகையும் இல்லை, டைப் செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க டக்குன்னு தீபாவோட கழுத்தில் கத்தி வச்சு இங்கே பாரு, நீ மட்டும் உங்ககிட்ட உள்ள நகையெல்லாம் கொடுக்கலைன்னா உன்னையே இங்கேயே கொண்டு போட்டுருவோம் அப்படின்னு. அப்போ பின்னாடி வந்தவங்க கத்துறாங்க ஐயோ திருடன் யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ கோவிலில் இருந்தால் நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ டக்குன்னு அந்த ரவுடிங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட முகத்தில் குளோரோஃபார்ம் அடித்து தீபாவை அந்த இடத்துல கடத்திக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்து தீபாவை தூக்கிட்டு வந்து ஒரு காருக்குள்ளே போடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு ஆசிரமத்தில் இருக்காங்க. இந்த வீரா வந்துட்டு தீபாவை கடத்திட்டு போறாங்க. வீரா வந்துட்டு நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்றாரு. ரம்யா கேட்குறாங்க என்னடா ஆச்சு அந்த தீபாவை மலையிலேருந்து தள்ளி விட்டுட்டிங்களா அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க மேடம் பிளான் கொஞ்சம் மாறி போயிருச்சு அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க என்ன பிளான் மாறி போச்சா, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறான் மேடம் அவளை தீட்டு கட்டலாம் அப்படின்னு தான் நாங்கள் மலை மேலே ஏறினோம். அப்போ என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி அந்த இடத்துல கூட்டம் கூடி போயிட்டு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க ரம்யா. ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ மட்டும் அவளை கடத்தி தூக்கிட்டு வந்ததுனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, இங்கே பாரு அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது, அவளை எங்கேயாவது தள்ளிவிட்டு கொன்னுடுங்கடா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறான் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அங்கே ஒரு டோல்கேட் வருது. அந்த டோல்கேட்டில் போலீஸ் செக்கிங்லாம் நடக்குது. இதை பார்த்துட்டு வீரா அதிர்ச்சியாகி அந்த காரை ரிபீஸ் எடுத்துக்கிட்டு நேராக வீரா காட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ நம்ம வீரா நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி மேடம் அந்த தீபாவை கடத்தி வேறு இடத்துல கொண்டு போய் கொல்லலாம்னு பார்த்தா இந்த மலைக்கு பக்கத்துலேயே ஒரு டோல்கேட் இருக்குது, அதை கிராஸ் பண்ணவே முடியலை எங்களால், போலீஸ் நிறைய பேர் செக்கிங்கில் நிற்கிறாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க இப்போ அவளை நீங்கள் எப்படி வந்துட்டு கடத்த போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறான் மேடம் இங்கே பெரிய காடு இருக்குது, இந்த காட்டுக்குள்ளேயே இவளை போட்டு பதச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம், அவள் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், அவளை புதைச்செல்லாம் கொல்ல வேணாம், மூச்சு தணருவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் அவளை ஒரு குடோனில் கொண்டு போய் கட்டி வச்சுருங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதோட அவளை மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விடுங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த வீரமும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை மாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க நீங்கள் மாட்டி கொடுப்பீங்களா மாட்டி கொடுக்க மாட்டீங்களான்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்கிறான் மேடம் உங்ககிட்ட என்ன காசு வாங்கியிருக்கோம், அதனால் கண்டிப்பாக மாட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களை மாட்டி கொடுத்தா அப்புறம் நீங்கள் மறுபடியும் எங்களுக்கு வேலை சொல்ல மாட்டிங்கல்ல, அதனால் உங்களை கண்டிப்பாக மாட்டி கொடுக்க மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ ரம்யா நினைக்கிறாங்க ச்சே அந்த தீபாவை மலையிலேருந்து நானே தள்ளி விட்டுருக்கலாம், அதை விட்டுட்டு அவளை கடத்தி கொண்டு போய் அவனுங்க வச்சுருக்கானுங்க, நான் சொல்லியிருந்தா இன்னரும் அவளை தீத்து கட்டி இருந்திருக்கலாம், ஏன் தான் அவனுங்க இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலே அப்படின்னு சமகாண்ட ஆகுறாங்க நம்ம ரம்யா. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக மீனாட்சி கிட்டே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க ஆமாம் தம்பி இன்னும் ஒரு 1 ஹவரில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஆப்ரேஷனும் நடந்து முடியுது. அபிராமி லைட்டாக கண் முழிக்கிறாங்க. அப்போ டாக்டர் வெளியே வந்து சொல்கிறாரு கார்த்தி தம்பி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு உங்கள் அம்மாவுக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லபடியாக மூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷமாக ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே அபிராமி இருக்காங்க. நம்ம கார்த்தி போயிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி அம்மா என் உயிரை காப்பாற்றுறதுக்காக உங்கள் உயிரை பணைய வச்சிட்டிங்களே அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க கார்த்தி எனக்கு என்னை விட நீங்கள் தான்ட்டா ரொம்ப முக்கியம், அதனால தான் உங்கள் 3 பேரையுமே நான் பொண்ணாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு எல்லாமே சரியாகிருச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஐஸ்வர்யாவும் மீனாட்சியும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நம்ம அபிராமி கேட்குறாங்க அப்பா எங்கப்பா தீபா அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா உங்களுக்காக தான் தீபா பரிகாரம் பண்ணுறதுக்கு ஒரு சாமியாரை பார்க்குறதுக்கு செங்கல்பட்டு வரைக்கும் போயிருக்கா அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா ஏன்ப்பா தீபாவை மட்டும் தனியாக விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அம்மா நான்
நான் போயிட்டு தீபாவை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அபிராமியும், சரிப்பா பத்திரமா என் மருமகளை கூட்டிகிட்டு வா, அவளை எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறேங்க, அத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மருமக மேலே பாசமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் உங்கள் மருமகளும் உங்கள் மேலே பாசமாக இருக்கா. நீங்கள் கண் முழிச்சு அந்த தாலியை கார்த்திகையில் கொடுத்தா தான் இந்த தாலியை கட்டுவேன் அப்படின்னு தீபா தாலியை கட்டி உங்கள் கால் பாதத்தில் வச்சுட்டு போயிட்டா. இங்கே பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லி கார்த்திக் கட்டின தாலியை எடுத்து நம்ம மீனாட்சி அபிராமி கிட்ட காமிக்க அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க. ஆமத்த அந்த தீபா அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசமாக இருக்கா, அதனால தான் அவளுக்கு தாலி கூட முக்கியமாக தெரியல, நீங்கள் தான் அவளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த தாலியவே கைட்டிட்டா அத்தை அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமக என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காளா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம்மா உங்கள் மருமக அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசமாக இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, என் மருமகளை நான் இப்போவே பார்க்கணும் கார்த்தி, போய் கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு. கார்த்தியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் செங்கல்பட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கார் எடுத்துக்கிட்டு செங்கல்பட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் மீனாட்சி அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை கவலைப்படாதீங்க உங்கள் மருமக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு. அபிராமியும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் நேராக அங்கே வந்துட்டு இங்கே பாருங்கள் மேடத்தை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அருண் ஐஸ்வர்யக்கிட்ட சொல்கிறாரு, என்னடி அம்மா கண் முழிச்சத்தோடு உன் முகமே மாறி போயிட்டு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்கேன், எங்கள் அத்தை கண் முழிச்சிட்டாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, இப்போ போய் நீ வான்கோழி பிரியாணி என்ன மட்டன் என்ன சிக்கன் என்ன எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, என்னங்க அத்தை இப்போ தானே கண் முழிச்சிருக்காங்க, என்னால் எப்படி போயிட்டு சிக்கன் சாப்பிட முடியும் அப்படின்னு. அதுக்கு அருண் சொல்கிறாரு, அம்மாவுக்கு அங்கே ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சிக்கனும் மட்டனு தின்ன நீ தானே, போய் தின்னு தொலை அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவும் ரொம்ப ஹாப்பியாக, சரிங்க நீங்களே சொல்லிட்டீங்க நான் சாப்பிடாமையே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு லைட்டாக கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய குடோனில் தீபாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம தீபா கத்துறாங்க, எதுக்காக என்னை கடத்திட்டு வந்தீங்க, யார் நீங்கள்லாம் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி வீரா சொல்கிறான், இங்கே பாரு வாய முடு அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஏய் நீ தானே அன்றைக்கி என்கிட்ட வம்போலத்தை உன்னே தான் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டேன், மறுபடியும் எப்படி வந்து வெளியில் வந்த அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறான், இங்கே பாரு வெளியில் வரதும் உள்ளே போகிறதும் எங்களுக்கு ரொம்ப சுலபம், காசை கொடுத்தா ஈஸியாக எல்லாமே நடக்கும். இங்கே பாரு உன்னை தீத்து கட்டுறதுக்காக தான் அன்னைக்கு நான் உன்கிட்ட வம்பளத்தான், ஆனால் அன்னைக்கு நீ தப்பிச்சு போயிட்ட, ஆனால் இன்றைக்கி நீ என் கையில் மாட்டிக்கிட்டடி அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா சொல்கிறாங்க, எதுக்காக நீ என்னை கடத்தின, உனக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு பாரு அப்படின்னு கேட்க தீபா அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்தா அது ரம்யாவோட ஃபோட்டோ. அப்போ தீபா கேட்குறாங்க, ஏய் என் ஃப்ரெண்டு ரம்யாவோட ஃபோட்டோவை எதுக்கடா வச்சுருக்கீங்க, என் ஃப்ரெண்டு ரம்யாவையும் கடத்த போகிறீங்களா, தயவு செஞ்சு அவளை விட்டுருங்க, அவள் ரொம்ப இன்னசென்ட், அவளுக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறாங்க, ஏ ஒரு நிமிஷம் நிறுத்து நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கூட அதை காதலை வாங்க மாட்டியா அப்படின்னு. அதுக்கு தீபா கேட்குறாங்க, என்ன அப்படின்னு. அதுக்கு வீரா சொல்கிறான், இங்கே பாரு இந்த மேடம் தான் உன்னை கடத்தையே சொன்னாங்க, கடத்த சொல்லலை உன்னை தீத்து கட்ட சொன்னாங்க, எங்களால் உன்னை தீத்து கட்ட முடியலை, மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்போம், ஆனால் அதுக்குள்ளேயும் அங்கே மக்கள் கூடிட்டாங்க, அதனால தான் உன்னை தீத்து கட்ட முடியல, இங்கே கொண்டாந்து கட்டி வச்சுருக்கோம், கொஞ்ச நாள் ஆகட்டும் உன்னை கண்டிப்பாக நாங்கள் தீத்து கட்டிடுவோம் அப்படின்னு சொல்ல நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மு எதுக்காக என்னை கொல்லணும்னு நினைக்கணும், நான் அம்முக்கு என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், இங்கே பாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, உன்னை தீத்து கட்ட சொல்லி அந்த மேடம் சொன்னாங்க, உன்னை தீத்து கட்டுறதுக்காக இங்கே கொண்டாந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம், மூணு நாள் கழித்து உன் உயிரை எடுத்துருவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபா நினைக்கிறாங்க, அம்மோ நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ணேன், நீ எதுக்கடியே வந்து என்னை கொல்லணும்னு நினைக்கிற அப்படின்னு தீபா ரொம்ப சங்கடப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நேராக அந்த செங்கல் பட்டுக்கு வராரு. வந்துட்டு அங்கே உள்ள டீ கடையில், இங்கே பாருங்கள் இங்கே ஏதோ புதுசாக ஏதோ பிரபலமான சாமியார் வந்திருக்காராம்ல, அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சார் அந்த சாமியார் வந்துட்டு போய் நாலு நாள் ஆகுது, அந்த சாமியார் வந்துட்டு எப்பயோ போயிட்டாரே அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, இல்லையே இன்றைக்கி காலையில் வரைக்கும் அவர் இருக்காருன்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சார் அந்த சாமியார் எப்பயோ நாலு நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பிட்டாரு, நீங்கள் வந்துட்டு யாரையும் நினச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு. உடனே கார்த்தி அவர் வச்சுருக்கிற ஃபோனில் உள்ள ஃபோட்டோ காமிச்சு, இவங்கள பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி காலையில் தான் இவங்க ரெண்டு பேரும் காஃபி குடிக்கிறதுக்கு இந்த டீ கடைக்கு வந்தாங்க, அப்போ கூட இந்த மேடத்தோட புடவையில் வந்து காஃபி குட்டிருச்சு, என் வீட்டில் தான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போனாங்க, ஏதோ ஆசிரமம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும்,
சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செங்கல்பட்டு ஃபுல்லாகவே ஆசிரமத்தை ஒவ்வொரு ஆசிரமா நம்ம தீபாவோட ஃபோட்டோ காமிச்சு தேடுறாரு. ஆனால் யாருமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. தீபா இங்கே தான் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்தாங்க, ஆனால் கடைசியில் எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஷாக்கில் இருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடை கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.